வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது வாளை அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஆனந்த் மேனன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை எழுதினது விபின் தாஸ். இவர் தான் ஜெய ஜெயகே படத்தோட டைரக்டர். ஆக்சுவலா இந்த கதை ஐந்து நண்பர்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டிராமா. இந்த படத்தோட டைட்டில்லே இவங்க ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, அதாவது இது பயோபிக் ஆஃப் அ பில்லியன் பாய்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த போட்டிருப்பாங்க. அந்த பில்லியன் பாய்ஸ் இவங்க யார ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலோ இல்ல காலேஜோ எடுத்துக்கோங்களேன், ரொம்ப நல்லா படிச்சு ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்கள இவங்க ஃப்ரீயா விட்டுறாங்க. பட் நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சுத்தமா ஐடியாவே இல்லாம ஒரு மெஜாரிட்டி ஆஃப் அ குரூப் இருப்பாங்களா, சோ அவங்களோட பயோபிக் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஸ்கூல் லைஃப் காட்டுறாங்க. அந்த ஸ்கூல் லைஃப்ல அஞ்சு நண்பர்கள், அதாவது ஒரே வேவ் லென்த்ல இருக்கிற மாதிரி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருக்காங்க. அவங்க அந்த ஸ்கூல் லைஃப்பை பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஸ்கூல் லைஃப்ல ஏகப்பட்ட ட்ரபுள் அப்படின்றதுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் லைஃப்ல தான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, காலேஜ் லைஃப் இது தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களை பிரிக்க நினைக்கிறாங்க. பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவங்களை ஒன்னாக்குது. அண்ட் இவங்களோட காலேஜ் லைஃப் எப்படி போகுது, அதுக்கப்புறம் அந்த ரியல் வேர்ல்டை ஃபேஸ் பண்ணும் போது இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இந்த படத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த மாதிரி அஞ்சு நண்பர்களை மையமா வச்சு வந்த கதை அப்படின்றது ஒரு காமனான கதை தானே, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். பட் இதை எடுத்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாமே ஆடியன்ஸோட ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரியான அம்சங்களா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க பெப்சி ஐஸ் சாப்பிட்றதுல தொடங்கி பான் பாக்குற வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். இன்ஃபேக்ட் அதை ரொம்ப நீட்டாவே இதுல காட்டியிருப்பாங்க. சரி, ஸ்கூல் லைஃப் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு, காலேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருந்துச்சு. பட் காலேஜ் லைஃபோட தொடக்கமே வந்து ஒரு மாதிரி எலக்ட்ரிஃபைங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான ஒரு ஹை மூமெண்டோட தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அதுல வரக்கூடிய லவ், இதெல்லாமே ரொம்ப நீட்டா காட்டப்பட்டிருக்கும். அண்ட் அந்த ரியல் வேர்ல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மட்டும் ஒழுங்கா படிக்காதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் சொந்தக்காரங்களால வரக்கூடிய டார்ச்சர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கதையில வந்து விஸ்வம் அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. இவன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட அப்பா தான் இவனுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவனோட லைஃப்ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா அவன் போவான். பட் அவன் லைஃப்லயும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றதையுமே ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த அஞ்சு நண்பர்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஸ்கூல் லைஃப்ல வேற கெட்டப்ல இருப்பாங்க, அண்ட் காலேஜ் லைஃப்ல ரொம்ப நீட்டாவே டிரான்ஸ்பர் ஆயிருப்பாங்க. அதுலயும் அந்த மூசாவோட கேரக்டர் அப்படின்றது அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் அப்படின்றது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இதுல அந்த வாளை அப்படின்றது இந்த படத்துல ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே வந்து அந்த வாழையோட ரெஃபரன்ஸ் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். அதுலயும் ஒரு வாழையை ஆக்சுவலா விதைச்சு அது கொலை தள்ளுறதுக்கு கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேல ஆகும். அது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த டைம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த கம்பாரிசன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல டியூரேஷன் வைஸ்மே ஒரு 2 மணி நேரம் டியூரேஷன் தான், ஒரு குயிக் வாட்சாவே பாத்திரலாம். இந்த படத்துல நெகட்டிவா பட்ட சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த டிரான்சிஷன். ஆக்சுவலா நல்ல ஃபன் மோட்ல இந்த கதை போயிட்டே இருக்கும், சடனா சீரியஸ் மோட்குள்ள போவாங்க. அந்த சீரியஸ் மோட்குள்ள போற அந்த டிரான்சிஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்காது. இன்ஃபேக்ட் அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றத நம்ம ரெகனைஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுல வரக்கூடிய கொஞ்சம் போர்ஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவா போகும். மத்தபடி இந்த படத்துல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப தரமான ஒரு படம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி அன்பினிஷ்டா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கலாம். பட் எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது சென்னை 28 ஃபீல் தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம் தான். இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவியோட ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்றதே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும். இது ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆயிருச்சு. அண்ட் இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸ் கேமியுமே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். அடல் கண்டென்ட்லாம் இல்லை, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட தாராளமா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.8 out of 5. ஹைலி recommended from my side. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.